இந்த அருமையான ஜோதிட கலையை நமக்கு அளித்த நமது குருஜி திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவங்களுக்கும், இதை அத்தனை அழகாக கற்றுக் கொடுக்குற அத்தனை குருமார்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். நான் வைதேகி, கோயம்புத்தூரில் இருக்கேன். என் வயசு 59. நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சராக இருந்திருக்கேன். கடந்த 9 வருஷமாக எனக்கு கூர்ந்து கவனித்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியாமலும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக ஏற்பட்டது. அப்போ என்னுடைய தொழில் மற்றும் என்னோடய கலைகளை நான் செய்ய முடியாமல் போச்சு. இந்த சமயத்தில் செல்ஃபோன் வந்து எனக்கு பிடிச்சதை யூடியூப் வரையும் பார்க்க உதவியாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஜோசியம் எல்லாமே சின்ன வயசில் பிடிக்கும். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தான் இப்போ என்னால் பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ நான் ஜோசிய வீடியோஸை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ஜோசியம் ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை பார்த்துட்ருக்கிறப்போ ஏஎல்பின்னு இல்லை எல்லா வகை ஜோசியத்தையுமே தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். அதை பார்த்துட்ருப்பேன். அப்படியும் எனக்கு இதை கற்றுக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் நம்மளுக்கு தான் இந்த கண்ணில் கொஞ்சம் இந்த குறைபாடு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. கணிதமெல்லாம் போடணும், இதை கணக்கு போடணும், இது நம்மளுக்கு வராது. சரி, கடவுள் வந்து இதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க அதுக்காக அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் இதை அனுபவித்து பார்த்துட்ருந்தேன் யூடியூப்லையாக எல்லாத்துலேயுமே. அப்போ எனக்கு ஏற்பி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னு கேட்டால் அதில் அதிகம் கணிதம் இல்லை. கணிதம் நம்ம போட வேண்டியதில்லை. எல்லாம் சாரே வந்து அழகாக அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி ஒரு கணிதத்தை ஏற்படுத்தி நம்மளை அவங்க கற்றுக் கொடுக்கறத மட்டும் நம்ம கேட்டால் போதும். அதை பிறலாமல் நம்ம அவங்க சொன்ன வழியில் பண்ணினாலே நம்மளுக்கு அவ்வளோ அழகாக பலனெல்லாம் வருது. ஒரு அவ்வளோ நல்லா இது ஒரு ஆராய்ச்சிக்கு ரீதிய விஷயமாக கூட எனக்கு பட்டது. ஆனாலும் நான் எப்படி கற்றுக்கிறது, இது எனக்கு முடியுமா, இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ நீங்கள் கிளாஸ் போடுறது தெரிஞ்சுது. இதுக்கடையில் என் சிஸ்டர் இளைய சகோதரி ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க, நீ இப்போ இந்த கிளாஸ் வருது இல்லையா, நீ ஜாயின் பண்ணனா, இல்லை வேணாமா, ஏன் இல்லை நான் பண்ணலை அப்படின்னு, இல்லை அவள் நான் உன்னை படிக்க வைக்கிறேன், கண்டிப்பாக நீ படிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறான். அப்போ தான் நான் உமா வெங்கட் மேம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். மேம், நான் கற்றுக்க ஆசைப்பட்றேன், பட் வந்து எனக்கு கற்றுப்பேன், நான் நீங்கள் சொல்லி கொடுக்குறத கிரகிச்சுப்பேன், கற்றுப்பேன், செய்வேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது நீங்கள் அதை ஹோம்ஒர்க் மாதிரி நீங்கள் எழுதுங்க, எழுதி கொடுங்க அப்படியெல்லாம் கேட்டால் என்னால் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு எலிஜிபிளா, இந்த படிப்புக்கு நான் எலிஜிபிளான்னு கேட்குறேன். அவங்க வந்து நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க, நீங்கள் அதை கிரகிச்சுக்கோங்க, நீங்கள் தெரிஞ்சதை எனக்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பண்ண முடியும்னு அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. அந்த ஒரு ஊக்கத்தில் தான் நான் இதில் ஜாயின் பண்ணேன். உமா வெங்கட் மேமுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அவங்கள பற்றி சொல்லணுன்னா, அவங்க குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். என்ன கேட்டாலும் உடனே அதுக்கு பதில் கிடைக்கும். முடியலன்னா வெயிட் கால்னு சொல்லுவாங்களே ஒழிய, ஆனாலும் உடனே அதுக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஆன்சர் பண்ணிடுவாங்க. ரொம்ப நன்றிங்க மேம். அப்புறம் அவங்க மட்டும் இல்லை, எனக்கு இந்த ஏஎல்பியில் இருக்கிற அத்துணை ஆசிரியர்களுமே எங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம்தான் நான் நினைக்கிறேன் சார். அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நான் ஏஎல்பியை படிச்சுட்டு இருக்கிற போது, இதுக்கு முன்னாடி எனக்கு கடந்த காலத்தில் நடந்ததை என்னோடய சொல்லணும் உங்களுக்கு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு நிறைய கற்றுக்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. குரு மூலம் எதையும் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாத்தையுமே நான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அது நானாக போய் தெரிஞ்சுக்கிட்டு கேள்விப்பட்டு அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். இதுவும் இது இப்படி கற்றுக்கிட்டதே நான் குருவாக இருந்து நிறைய பேத்துக்கு கற்றும் கொடுத்துருக்கேன். ஆனாலும் என் ஆள் மனசில் வந்து இது குரு சுட்டி காட்டாத வித்தை பாழ் அப்படிங்கிறதும், எனக்கு ஒரு குரு மூலம் இது கிடைக்கலங்கிற ஏக்கமும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. சரி, இது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு குரு மூலம் ஒரு கல்வி கிடைக்கவே கிடைக்காதாங்கிறது எனக்கு பெரிய ஏக்கம் சார். அப்படி இருந்துட்டு இருக்க போது இப்போ தான் ஏஎல்பியை உணர ஆரம்பித்தேன், உணர்ந்தேன் சார். எப்படின்னு கேட்டால், இந்த என்னோட ஜென்ம லக்னத்தில் 8 புதன் பகவான் இருந்தது தான் என்னோட ஒரு குரு மூலம் ஒரு அங்கீகாரம் கிடைக்காத கேள்வியாகவே எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இருந்ததுன்னு நான் நினச்சேன். அப்போ ஏஎல்பி லக்னம் மாறுது அப்படிங்கும்போது எனக்கு அது படிக்கும்போது லக்னம் மாற 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 இப்போ எனக்கு மிதுன லக்னம் வந்தது. மிதுன லக்னம் நடந்துட்டு இருக்கு. அப்போ லக்னாதிபதி புத பகவான் ஆகிறாரு. அவரும் அழகா ரெண்டில் போய் இருக்கும்போது எனக்கு அந்த படிப்பை கொடுக்குறாரு பாருங்களேன். அந்த படிப்பை கொடுக்குறாரு.
அப்போ மூணாவது இடத்துக்குரிய சூரிய பகவானே என் லக்னத்திலேயே இருக்காரு. அப்போ என் இளைய சகோதரி தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி படிக்க சொல்றா. நான் உணர்ந்துட்டேன் சார், அது எவ்வளவு அழகா. நான் இந்த படிப்புக்கு வரும்போது எல்லாரும் சொன்னா, நான் நினைப்பேன் எல்லாம் உணர்ந்தல் உணர்தல் சொல்றாங்களே, எப்படி படிக்கிறதுனா புரிதல் இருந்தா போதும்னு நினைப்பேன். ஆனா இப்போ நான் உணர்றேன் சார், கண்டிப்பா இந்த உணர்தல் வந்து இந்த உணர்தலை ஏற்படுத்திய ஆசிரியர்களுக்கும் இத உருவாக்கிய உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். இதை உணர வச்சதுக்கும் அனுபவிக்க வச்சதுக்கும் இத புரிதல் எனக்கு ஏற்படுத்த உறுதுணையாக இருந்த அத்துணை ஆசிரியர்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க சார். இதே நான் அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் உணர்ந்ததை மற்றவங்களுக்கு நான் இப்போ உணர்த்திட்டு இருக்கேன். அவங்களும் ரொம்ப பிரமிச்சு போறாங்க சார். நான் என்னாலையும் கூட இவ்வளவு சொல்ல முடியுமா அப்படிங்கறது எனக்கு பெரிய பிரமிக்க வைக்குது. உங்க வழியில நீங்க சொல்லிக் கொடுத்ததே, அது இப்ப எனக்கு கணிதம் போட முடியாத ஒரு சூழ்நிலையில உங்க சாஃப்ட்வேர் இருக்குங்களா சார். அடடா, அதை நான் என்ன சொல்றது. அது 10 வருஷம் முன்னாடி போய் பாக்குறோம், 10 வருஷம் பின்னாடி போய் பாக்குறோம், நிகழ்காலத்தை பாக்குறோம். எவ்வளவு அழகா இருக்கும் சார். படிக்க படிக்க ரொம்ப நம்மளுக்கு என்னமோ பெரிய நம்ம சயின்டிஸ்ட் மாதிரியும் ஒரு ஆராய்ச்சி பண்றது மாதிரியும் அப்படி ஒரு சந்தோஷம் சார். இதுக்கு நீங்க எவ்வளவு உழைப்ப போட்டிருப்பீங்க. இதை இவ்வளவு எளிமையாக்கி என்னோட வாழ்நாள் ஆசைன்னு சொல்லலாம். ஒரு குரு மூலம் கல்வி எனக்கு கிடைக்கணுங்கிறது, அது உங்க மூலம் கிடைக்கணுங்கிறது எனக்கு இந்த ரெண்டுல புத பகவான் இருக்கிறப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் இயற்கை மூலம்தான் உணர்ந்தேன். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க. அப்புறம் இதே புதன் பகவான் உங்க அட்வான்ஸ் படிப்பையும் உங்க மூலம் எனக்கு கொடுக்க வைப்பாருங்கிறத நான் நம்புறேன். வாழ்க வளமுடன் சார். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். என்னோட நன்றிகளை நான் எப்படி சொல்றதுன்னே தெரியலை. அப்புறம் மற்றதையும் சொல்லணும் சார். இந்த 4:30 கிளாஸ், நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் செல்லமாக வளர்ந்ததுனால நான் எழுந்ததில்லை சார். 4:30 கெல்லாம் எழுந்ததே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறமும் என் கணவர் ரொம்ப ஏர்லியாக இருந்திருப்பார், எழுந்திருக்க சொல்லுவார், பட் நான் எழுந்ததே இல்லை. வேடிக்கையாக கூட எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, சூரிய உதயத்தை நீ எப்போ பார்க்குறியோ அப்போதான் உங்கள் வாழ்க்கையிலே விடிவு காலம்னு. நான் எழுந்திரிச்சதே இல்லை. எப்பாவது 1-2 நாள் எழுந்திரிச்சிருப்பேன். அப்போ இந்த கிளாஸ் அப்படிங்கும்போது நான் எழுந்திருக்க முடியுமான்னு எனக்கே கொஞ்சம் டவுட் தான். இருந்தாலும் இந்த ஆர்வத்தில் நான் சேர்ந்துட்டேன். அப்போ எங்கள் வீட்டில் கேட்குறேன் அவர்கிட்ட, என்ன பாபா 4:00 கிளாஸ்ன்றாங்களே, நான் எப்படி படிப்பேனா, எப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாஸ் மாத்தலாமான்னு சும்மா கேட்டியும் கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்லை இல்லை 4:30 கிளாஸ், 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் எதை சொல்லித்தராங்களோ அது மட்டுமே உத்தமம், நீங்கள் தான் சேரணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. எனக்கு இப்போ நான் 3:30 எந்திரிச்சிடறேன் சார். குளிச்சுட்டு வந்து உட்காந்து நான் கேட்குறேன். எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நானு 15 நாள் அப்படிங்கிறது 35 நாள் ஆயிடுச்சு. இது நீ அப்படியே பழக்கத்தில் வந்துடும் போல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க சார். இது எனக்குள் நடந்த மாற்றம் சார். இது உணர்தல் வந்து என் வாழ்க்கையில் ஜாதகத்தின் மூலம் உணர்ந்துட்டேன். இது இந்த செயல் வந்து மாற்றம்ங்கிறது நம்ம கிளாஸ் மூலம் எனக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றிங்க சார். உணர்தலும் புரிதலும் எனக்கு உங்கள் படிப்பின் மூலமும் உங்கள் மூலம் கிடைச்ச கல்வி மூலமும் எனக்கு கிடைச்சது. மிக்க நன்றிங்க சார். நன்றி.